நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இதில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார், நடிகர் ரம்யா கிருஷ்ணன், நடிகர்கள் யோகி பாபு, வசந்த் ரவி மற்றும் மலையாள நடிகர் விநாயகன் நடிச்சிட்டு வராங்க. ரஜினியோட 169வது படமான ஜெயிலர் படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட 170வது படத்தை ஜெய் பீம் பட இயக்குனர் டிஜே ஞானவேல் இயக்கவிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த நிலையில் ரஜினியோட 171வது படம் குறித்த தகவல் இணையத்தை ஆக்கிரமிச்சுட்டு தான் வருது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மாநகரம், கைதி, விக்ரம் படத்தை இயக்கிய பிரபலமடைந்த லோகேஷ் கனகராஜ் இயக்க இருக்கதா சொல்லப்படுது. தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் லியோ படத்தை முடித்த பிறகு தான் இந்த படத்தோட பணிகள் தொடங்கும் சொல்லிட்டு இப்படத்திற்கான முதற்கட்ட கலந்துரையாடல் சமீபத்தில் நடைபெற்றதா சினிமா வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா லால் சலாம் படம் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து இந்த படத்தில் இணைய போகிறாரு. ரஜினி பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோல் தான் பண்ண போகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா பல வருடம் கழித்து அதில் வந்து ஒரு முஸ்லீமாக நடந்து நடிக்க போகிறாரு நம்ம ரஜினி. இவரோட லாஸ்ட் படமாக இந்த படம் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ்கிட்ட அப்படி தான் வந்து ரஜினி வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காராம். ஒரு பக்கா ஆக்ஷன் படமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட பாட்சா படம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சுக்கிறதா தெரிய வந்திருக்கு. இது நம்ம லோகேஷ் கனகராஜ் எந்த மாதிரி வந்து நம்ம ரஜினியை வச்சு காமிக்க போகிறாரு, நம்ம கமலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விக்ரம் படத்தை வந்து காமிச்சிருந்தாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு காமிக்க போகிறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற சினிமா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருங்க. மேலும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் அந்த லைக்கும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.